ஏய் ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் உள்ள க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 12th ஹிஸ்ட்ரி புக்கோட வால்யூம் 1. ஓகேவா காய்ஸ், இது யூனிட் 2. ஒழுங்காக கிளாஸை கவனிங்க. நம்ம கிளாஸ் தொடர்ந்து நம்ம யூபிஎஸ்சிக்கு வரும், டிஎன்பிஎஸ்சிக்கு வரும், ஜே எக்ஸாமுக்கு வரும், எல்லா எக்ஸாமுக்கு வரும். தொடர்ந்து நம்ம கிளாஸ் வாட்ச் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம பார்ட்னர் இப்போ கிளாஸ் எடுப்பாப்பில். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, கீப் வாட்ச் காய்ஸ். நம்ம சேஃப்டி இயக்கம் பார்ப்போம். சேஃப்டி இயக்கம் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சேஃப்டி இயக்கம் இந்த இயக்கம் பார்க்க போறோம். இல்லை, இது ஃபர்ஸ்ட் வந்து அந்த வங்காளத்தில் தான் 1905 வந்து தேசிய இயக்கம் வந்து ரொம்ப எழுச்சி பெற ஆரம்பிக்கும். அதில் ரெண்டு இருக்கு. ஃபஸ்ட்டு 19ஆம் நூற்றாண்டில் வந்து இறுதி 10 ஆண்டுகளில் என்னாச்சு அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ்க்குள்ள மிதவாத அரசியல் வந்து வெளிப்படையாக வெறுப்பு, மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டுமே வெறுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிதவாதிகளோட கொள்கைகளாக இருக்கக்கூடிய மன்றாடுதல், மனு சமர்ப்பித்தல், இந்த இறைஞ்சுதல் கொள்கைகள் வந்து கடுமையாக விமர்சித்தாங்க. இதை விமர்சித்ததில் ரொம்பவும் முன்னோடியாக இருக்கக்கூடியது வந்து யாருன்னா, மகாராஷ்டிராவில் திலகர், வங்காளதேசத்தில் பிபின் சந்திரபாலு, பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய், இவங்க மூணு பேர் தான் ரொம்ப எழுச்சியாக இருந்தாங்க. அடுத்து அப்படியே போய்கிட்டு இருந்ததுல வங்கத்தை வந்து கடத்தல் பிரிக்கதான் அறிவிப்பாரு. அவர் பிரிக்கதான் அறிவிக்கிறது வந்து ரொம்பவும் தீவிரமா வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு, அவங்களோட பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு இருக்கு. அடுத்து இந்த வங்க பிரிவினை தான் ஒரு முதன்மையான எடுத்துக்காட்டா சொல்லுறாங்க. இந்த இதில் தான் என்னாகுது அப்படின்னா, இந்த காலனிய எதிர்ப்பு, சேசி தேசியம் வளர்ந்து வந்து ஒரு நினைவுக்கு அமைஞ்சிட்டு, பிரிவினை திட்டம் முதல்ல மிதவாதி தேசியவாதிகளால் எதிர்த்தாங்க. ஆனால் இயக்கத்தோட வளர்ச்சி போக்கில் இந்த இது வந்து ரொம்பவும் பல கொள்கைகளுக்கு வந்து உத்திகள் அது எல்லாமே செயல்படுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முன்னெடுக்கப்பட்ட ஒரு இதாக அமைஞ்சிது. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மிதவாதிகள் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தாங்க, அடுத்து அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆக்கப்பூர்வ திட்டங்களாக இருந்தது. மற்ற சேஃப்டி இயக்கம் வந்து ஆக்கப்பூர்வமான திட்டம் செயல்திட்டம் அந்த மாதிரி இருக்கும். இந்திய தேசிய இயக்கத்தில் 1905 1911 வந்து ஒரு மிக முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அவங்க முன்வைத்த அந்த போராட்ட முறைகள், முன்வைத்த போராட்ட நோக்கம், போராட்ட வழிமுறைகள், அதனுடைய சமூக ஆதரவு தளம் ஆகியன வந்து ரொம்ப மாற்றம் பெற்றது. அடுத்து இந்த இதில் வந்து முதல் முறையே இந்த இயக்கத்தில் பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் நவீன தேசிய சிந்தனைகளையும் அரசியலையும் அறிந்து கொண்டார்கள். இவங்க எல்லாத்துக்குமே இந்த ரீஜனல் லாங்குவேஜ், வட்டார மொழி பத்திரிகைகள் வந்து ரொம்பவும் துணை புரிஞ்சது. இந்த இடத்துல இயற்குடியினரோட முழு முயற்சி இந்த இதில் வந்து சாமானிய மக்கள்கிட்ட பேசி அவங்களே அரசியலில் இணைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவும் ஆர்வமாக தீவிரமாக இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் சேஃப்டி இயக்கத்தினுடைய முக்கிய சாதனையே இதுதான். இந்த காலகட்டத்தில் வட்டார மொழி பத்திரிகை மிக தெளிவாக புலப்பட்டது. தமிழ்நாட்டில் முக்கியமானது, தமிழ்நாட்டில் வந்து சேசமித்திரன், மகாராஷ்டிராவில் கேசரி, கேசரிங்கிறது வந்து ஒரு ஆங்கில மொழி பத்திரிகை, வங்காளத்தில் யுகாந்தர், இந்த பத்திரிகைகள்லாம் ரொம்பவும் குறிப்பிட்ட பங்களிப்பு ஆச்சுங்கிறது. அடுத்து சேசி இயக்கம் வந்து மக்களே பெரும் ஆதரவை
பிரச்சனையில இந்திய தேசிய நடவடிக்கைகள் அவை தேவைகள் அவசியமாக குசிக்கும் பொருட்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பல சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அரசு பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907, அடுத்து வெடிமருந்து சட்டம், செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்ற சட்டம். முத முதல்ல அந்த பத்திரிகைகளை வந்து பேச்சுக்கள் எல்லாம் பதிவு செய்வதற்காக போலீஸ் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சுருக்கெழுத்து முறை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது எல்லாமே கர்சன் கொண்டு வந்திருப்பாப்புல அடக்குமுறைகள். அடுத்து தமிழ்நாட்டில் வந்து சுயேட்சை இயக்கத்தை பற்றி ரொம்ப குறிப்பாக வேபூசி, வேவே சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதியார், இவங்க எல்லாருமே ரொம்பவும் தனி கவனம் செலுத்துவாங்க இந்த சமயத்தில். ஃபஸ்ட்டு வங்க பிரிவினை 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநராக இந்தியாவோட அரசு பிரதிநிதியாகவும் கர்சன் வராப்புல. இந்த சமயத்துல ஏற்கனவே பஞ்சம் கார்பரேஷன் வந்து சென்னையில வரும் முதல்ல அடுத்து பஞ்சம் பிளேக் நோயி இந்த இதெல்லாம் ஏற்படுத்தி இதோட தாக்கம் வந்து ஆங்கிலேயரோட செல்வாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து வங்காளத்தை வந்து எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, வங்காளம் வந்து மேற்கு கிழக்கு இந்த மாதிரி ரெண்டு தான் பிரிச்சுட்டு அவங்க பிரிக்கக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னாலே ரொம்ப கிளியரா தெரியும். அவங்க வந்து மக்களை வந்து எந்த மாதிரி பிடிக்காங்க அப்படின்ட்டு அந்த பகுதி வந்து 366,692 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிறத மக்கள் தொகை வந்து 54 மில்லியன் இருக்கு. இதில் முஸ்லீம்கள் வந்து வெறும் 9 மில்லியன் தான், அதாவது 16% தான் இருக்காங்க. இதே கிழக்கு வங்காளம் அந்த கிழக்கு சைடில் பார்த்தோம், இது வந்து மொத்த வங்காளத்தில் இந்த கிழக்கு சைடை பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை 30% அப்படின்னா அதில் முஸ்லீம்கள் 18% இருக்காங்க கிழக்கு வங்காளத்தில். அவங்க கரெக்டாக இந்த இதில் வந்து 6-1 ஓடும். அந்த 6 வந்து என்ன பண்ண அப்படின்னா ரெண்டையுமே சமம் பிரிக்க மாதிரியே இருக்கும். அதனால கிழக்கு சைடில் உள்ளவங்களையும் இதையும் தனித்தனியாக பிரிக்கும்னு சொல்லிட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து தனித்தனியாக பிரிக்க மாதிரி கர்சன் வந்து ஆரம்பிச்சுவாப்ல. முதல்ல இதை பற்றி ஃபர்ஸ்ட் டிசம்பர் 1903 அறிவிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து அந்த கல்கத்தா ப்ரொக்ளமேஷன் கால் இருக்கும், அந்த இதில் வந்து ஓகே பிரிச்சிடலாம்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க 1905 ஜூலையில். இந்த இதுக்கு அகேன்ஸ்டாக 7 ஆகஸ்ட் 1905 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்கத்தா டவுன் ஹாலில் ஐஎன்சியோட மீட்டிங் நடக்கும். இந்த ஐஎன்சி மீட்டிங் நடக்கும்போது சரி இந்த மாதிரி பிரிக்கிறது வந்து சரி வராது, நம்ம வந்து கட்டாயமாக இதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஸ்வேசி மூமெண்ட் அப்படிங்கக்கூடியது வந்து கொண்டு வருவாங்க இந்த கல்கத்தா டவுன் ஹாலில் தான். ஆகஸ்ட் 7, 1905 பாய்காட் ரெசல்யூஷன் அப்படின்ட்டு ஒன்று பாஸ் பண்ணுவாங்க கல்கத்தா டவுன் ஹாலில். இதில் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக ரோல் பிளே பண்ணுவாங்க இந்த இதில். அடுத்து அக்டோபர் 16, 1905 வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா பிரிச்சிருவாங்க ரெண்டாவதுமே, நிர்வாக காரணத்துக்காக நாங்கள் பிரிக்கோம் அப்படின்ட்டு. இதுக்காக போடப்படக்கூடிய கமிட்டி வந்து ரிஸ்லே கமிட்டி அப்படிம்பாங்க, ரிஸ்லே பேப்பர் அப்படிம்பாங்க. இந்த ரிஸ்லே கமிட்டி அவர் தான் இந்த இதுக்கு ரெக்கமெண்டே கொடுப்பாங்க பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. இந்த கமிட்டி மூலமாக தான் பிரித்து ஃபுல்லாக இதுபாங்க. வரிசையாக பல அடக்குமுறை நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருப்பாங்க. 1899 தான் மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த அந்த கல்கத்தா மாநகராட்சி இருக்கும் அந்த குழுவில் அங்கம் வகித்த இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வருவார். 1904 பல்கலைக்கழக சட்டம், அதுபடி அந்த பல்கலைக்கழகத்தை வந்து அரசோட கட்டுப்பாட்டுக்கு டைரக்டாக கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்திய செய்தி பத்திரிகைகள் தேசியவாத தன்மையை குறைப்பதற்காக அலுவலக ரகசிய சட்டம் கொண்டு வந்து அந்த இதில் 1904 திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இறுதியாக வங்காளத்தை பிரிச்சிருப்பாங்க. இது ஒரு நிர்வாக பிரிவு அப்படின்னு தான் முதல்ல சொல்லியிருப்பாங்க.
ஆனால் அதுக்கான ஆரம்பங்கள் வந்து 1860 முதல்ல விவாதம் நடந்துட்டு இருக்கோம். மார்ச் 1900 பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி புத்துயிர் பெறும். கர்சன் வரும்போது ஐரோப்பிய பெரும் பணக்காரர்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க கர்சன்கிட்ட. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தங்களுக்கு வந்து ஒரு கடல் வழியை ஏற்படுத்தி தாங்க, எங்களுக்கு வணிகம் செய்யறதுக்குன்றாங்க. அஸ்ஸாம் டு பெங்கால் இருப்பு பாதையை வந்து சார்ந்திருக்கதை ஓரளவுக்கு நாங்கள் தவிர்த்துக்கிட முடியும் அப்படின்ட்டு கர்சன் 1903 இந்தியாவோட அந்த பிரதேச மறுமையை அந்த பிரிக்கிறது குறித்து ஆராய்ச்சி பண்ணுவாப்புல ஒரு திட்டம் கிட்டுவாங்க. அதுக்கு அதற்கு யாரை நியமிப்பாங்க அப்படின்னா, ரிஸ்லி அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழு அமைப்பாங்க. அந்த ரிஸ்லி பேப்பர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த அறிக்கை வந்து பிரிவினைக்கு ஆதரவாக ரெண்டு காரணங்களும் முன்வைப்பாங்க. வங்காளத்துக்கு வந்து சுமை குறைவு, நிர்வாகம் பண்ணதுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்குன்னுட்டு, அஸ்ஸாமோட முன்னேற்றம் அப்படின்னுட்டு. ஆனால் கரெக்டாக பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஐரோப்பிய நிறுவனங்களோட வசதிக்கு ஏற்றபடி ஒரு திட்டம் தீட்டு இந்து முஸ்லீம் வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. தொடக்கத்தில் வங்காளத்தோட சில பகுதிகளை மாற்றுது அப்படின்னு சொல்லி இதை முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் 1903-5 என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாகவே முழுமையாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. வங்காளத்தை வந்து ரெண்டு மாகாணங்களாக பிரிக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. புதிய கிழக்கு வங்காளம் வந்து அஸ்ஸாம், சிட்டகாங்கு, டாக்கா, திப்ரோவில் ராஜசாகி மலையினோட சில பகுதிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒன்று புதிய கிழக்கு வங்காளம். இல்லை, இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கிழக்கு வங்காளம் அதேமே அஸ்ஸாம் மாகாணம் உள்ளடக்கிய தான் இருக்கும் புதிய கிழக்கு வங்காளம் அப்படின்ட்டு. இது வந்து இந்து முஸ்லீம் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துறது தான் முக்கிய நோக்கமாக கர்சன் வச்சிருப்பாப்புல. கர்சனுடைய முக்கிய நோக்கமே இந்து முஸ்லீம்கள்ட்ட அந்த ஒற்றுமையை வந்து குலைக்கணும் அப்படின்னுட்டு. மொழி அடிப்படையில் பிரிப்பு அப்படிங்கக்கூடிய கருத்தை முன் வச்சிருப்பாங்க. இதுக்கு பிரிக்கிறதுக்கு பதிலாக மாற்று திட்டங்களையும் சொல்லியிருப்பாங்க. மொழி அடிப்படையில் அது எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு பிடிச்ச ஒரே முடிவாக கர்சன் வந்து பிடிவாதமாக வங்காளத்தை இந்து முஸ்லீம் மக்களை கொண்டு பிரிக்கணும். புவியியல் ரீதியில் இந்த பாகீரதி ஆறு வந்து இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக இருக்கும். பாகீரதி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த கங்கை நதி தான். கங்கை நதி உற்பத்தி ஆகக்கூடிய பிளேஸ்ல இருந்து அதை பாக்கிறதையும் பாருங்க. அடுத்து தனக்கு முன்னர் பணியாற்றியவர்களை போலவே கர்சனும் இதை வந்து அறிஞ்சிருந்தாரு. கிழக்கு வங்காளத்துல முஸ்லீம்கள் அதிகமா இருந்தாங்க, மேற்கு வங்காளத்துல இந்துக்கள் அதிகமா இருந்தாங்க. அதனால மத்திய வங்கத்துல ரெண்டு சமூகத்தினரும் சம அளவு முஸ்லீம் மக்களோட நன்மை பெறக்கூடிய அந்த நோக்கத்தை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, முஸ்லீம்க்கு சாதகமா பிரிச்சிருவாங்க. ஒரு புதிய பிப்ரவரி 1904 டாக்காவுக்கு போயிருப்பாரு கர்சன். அப்போ புதிய மாகாணங்களான கிழக்கு வங்காளத்துல நீங்க வந்து முன் எப்போதும் இல்லாத ஒரு முஸ்லீம் ஆட்சியை வந்து நீங்க நல்லா அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வங்க பிரிவினை வந்து வங்காள மக்களை மதத்தின் அடிப்படையில பிரிப்பதற்கு பதிலாக அவர்களை ஒன்றுபடுத்தினது. இதுதான் அதோட எஃபெக்ட் லாஸ்ட் விளைவா ஃபைனலா இதுதான் நடந்தது. இனம், வர்க்கம், சமயம், வட்டாரம் ஆகிய தடைகளை தாண்டி மக்களிடையே வளர்ந்து கொண்டிருந்த வங்காளிகள் எனும் அடையாளத்தை ஆங்கில நிர்வாகம் குறைச்சி மதிப்பிட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வங்காளம் வந்து ஒற்றுமையாக வளர்றதுக்கு வந்து ரொம்ப காரணமாக இருந்தது. இது வந்து அந்த பிரிவினை எதிர்ப்பு இயக்கம், அந்த அவங்க பிரிவினை அறிவிக்காங்க அப்படின்னு சொல்லியுமே இங்கே வந்து எதிர்ப்பு வந்து ரொம்பவும் வலுவாக கிளம்ப ஆரம்பிச்சது. 1903 வங்க பிரிவினை அறிவிச்சாங்க. அப்போ இருந்து தீவிர தேசியவாதி, மிதவாத தேசியவாதிகள் ரெண்டு தரப்பினருமே அதை விமர்சனம் செய்தாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிரித்வி சந்திர ரே இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியம் எதிர்ப்பாங்க. அந்த வேண்டுகோள் விடுப்பது மனு செய்வது அப்படிங்கிற அளவு திரும்பி போனதுக்கு ரொம்பவும் ஆக்கப்பூர்வமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. பிரிவினைக்கு எதிராக இங்கிலாந்து மக்களோட கருத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது என்னும் அளவில் அதன் நோக்கம் கட்டுக்குள்ளே இருந்தது முதல் ஸ்டார்டிங்ல. அடுத்து 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சிட்டாங்க. இந்த டேட்ல வந்து வங்க நாங்கள் பிரிச்சிருவோம் அப்படின்ட்டு 1905. ஆமா, 16 19 அவங்க முடிவு பண்ணையுமே வங்க பிரிவினையை தடுப்பதில் ஏற்பட்ட தோல்வி, பிபின் சந்திரபால், அஸ்வினி குமார் தத்தா, அரவிந்த கோஷ் போன்ற தலைவர்கள் கொடுத்த அழுத்தம் ஆகியவற்றால் மிதவாத தேசியவாதிகள் வந்து அவங்களோட உத்திகளை குறித்து மறுபரிசீலனை பண்ணதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா வங்க பிரிவினையை தடுக்கிறதுக்கு இவங்க மிதவாதிகளாக இருந்தவங்க சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்வி சந்திரரே வந்து
வேண்டுகோள் விடுத்து மனு செய்வது அப்படிங்கிறது வந்து எந்த நோக்கம் அப்படிங்கிறதே எட்டாம இருந்தது. அப்படி போயிட்டு இருக்கும்போது புதிய புதிய வழியை கண்டுபிடிக்கணும்னாங்க, ஆங்கில பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தாங்க. காங்கிரஸோட மிதவாத தேசிய தலைமை இதனை ஏற்றுக்கொண்டது, மிதவாதிகளும் இதனை ஏற்றுக்கொண்டாங்க. முதன்முறைய மிதவாத தேசியவாதிகள் தங்களோட மரபு சார்ந்த அரசியல் முறைகளை வந்து மீறினாங்க. 1905 ஜூலை 17 இப்போ நோட் பண்ணுங்க, ஜூலை 19 தான் அறிவிக்காங்க. அதுக்கு 2 நாளுக்கு முன்னையே ஜூலை 17 கூட்டம் ஒன்றில் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. மக்களிடையே விரிவுபடுத்துவது அப்படின்னு முடிவு செய்தாங்க, மக்களிடையே விரிவுபடுத்தணும். ஆமாம், அந்த கூட்டத்திலும் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க சுரேந்திரநாத் பானர்ஜி அவங்க தான் அறைக்கூவல் கொடுக்காங்க. முதல்ல இவங்க சுரேந்திரநாத் பானர்ஜி அவங்க தான் மனு கொடுத்து அந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. லாஸ்ட்ல மிதவாதிகள் எல்லாரும் தீவிரவாதிகளோட இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 7 ஆகஸ்ட் கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற இந்த மற்றொரு கூட்டத்தில் சேசி இயக்கத்தை முறையை பிரகடனப்படுத்துவாங்க. 7 ஆகஸ்ட் முறையா பிரகடனப்படுத்தினது 7 ஆகஸ்ட் 1905. இந்த இது முக்கியமான, இது ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ இந்த ரீசெண்டாக இதில் கேட்டிருந்தாங்க. அடுத்து சேசி இயக்கத்தோட நிகழ்ச்சி வந்து வங்க பிரிவினை ரத்து செய்ய போதுமான அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. மேலும் மிதவாத தேசியவாதிகள் வந்து இந்த இயக்கத்தை பயன்படுத்தி முழு அளவிலான அமைதி வரையில் எதிர்க்க தொடங்குவதற்கு முற்றிலும் எதிராக இருந்தாங்க. தீவிர தேசியவாதிகள் இவ்வியக்கம் ஏனைய மாகாணங்களுக்கும் விரிவுபடுத்துவதிலையும் வெகுஜன இயக்கங்கள் எல்லா இதையுமே ரொம்ப ஆர்வமாக இன்க்ளூட் பண்ண வச்சுட்டாங்க. இது இயக்கத்தோட பரவல் வந்து திட்டமிட்டபடி வங்கப்பிரிவினைக்கு எதிராக தன்னெழுச்சியான ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தது. இதனோட எதிர்மையா ஆங்கில அதிகாரிகள் நேரடி நடவடிக்கை நிகழ்வுகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அந்த இதில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் பங்கேற்றாங்க. உதவித்தொகையை உதவித்தொகையும் மானியங்களையும் நிறுத்துனாங்க. இதற்கு எதிர்மையா தேசிய கல்வி நிறுவனம் இதில் வளர்ச்சி பெற ஆரம்பிச்சு, தேசிய கல்வி நிறுவனங்கள் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அதுமாதிரி கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் நடத்துனாங்க. மத விழாக்கள் வந்து துர்கா பூஜை போன்றவற்றை புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் மத விழாக்கள் வருது. 1905 அக்டோபர் 14 வங்கத்தை பிரித்த நாள். இந்த நாளில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து கங்கையில் நீராடி வந்தே மாதிரி அப்படிங்கிற பாடலை பாடிட்டு போனாங்க. துக்கத்தினமாக செயல்படுத்தாங்க. கட்டபொம்மன் இறந்ததும் அக்டோபர் 16, 1899 துக்கிலிடப்பட்டது. அது மாதிரி மருது சகோதரர்கள் அக்டோபர் 24, 1801 வண்டே மாதரம் பாடலை வந்து பாடிட்டு வீதியில் ஊர்வலமாக சென்றார்கள். இது வந்து இந்த சேசி இயக்கம் வந்து புறக்கணித்தல் வங்காளத்தில் சேசி இயக்கம் எப்படி மூவ் ஆனது அப்படிங்கிறது. புறக்கணிப்பு சேசியம் எப்போதும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாகவும் இந்தியாவை வந்து தன்னிறைவு பெற்ற நாடாக ஆக்குவதும் இந்த பிரிவினைவாத திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இதில் முக்கியமாக சென்னையை சேர்ந்த தேசியவாதி ஜி சுப்பிரமணியம் அவங்க வந்து சேசி இயக்கத்தோட குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தரங்களிலும் மக்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்ட்டு சுருக்கி சொல்லியிருப்பாங்க. அதாவது மக்களோட சார்பு நிலைக்கு ஒரு எதிரான புரட்சி. ஆமாம், ஜி சுப்பிரமணியம் கோபாலகிருஷ்ண கோகலையோட வார்த்தைகளில் தேசிய இயக்கம் அப்படின்னா நம்முடைய தொழில்களோட முன்னேற்றத்துக்கு மட்டுமல்ல நம்ம தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளும் மேம்பாட்டு தேசியப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட்ஸ் வந்து வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க கோபாலகிருஷ்ண கோகலை. இயக்கத்தின் வளர்ச்சியோடு தேசிய இயக்கம் குறித்த பல விளக்கங்கள் முன்வைச்சாங்க. தேசிய இயக்கம் புறக்கணிப்பு போராட்டங்களும் வாழ்வு சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பெறுவதற்கான சாத்தியமான வழிமுறையாக அல்லாமல் காலனிய எதிர்ப்பு போராட்டமாகவே நடைபெற்றது. அப்போ வந்து நம்ம சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிறத விட அந்த எதிர்க்க மாதிரியே மட்டும் முடிச்சுட்டாங்க. மகாத்மா காந்தி வந்ததுக்கு அடுத்து தான் என்ன பண்ணாங்க, சுதந்திரம் அப்படிங்கக்கூடிய நோக்கி மூவாக ஆரம்பித்தோம். இதில் இந்த சுயேட்சி சிந்தனையோட பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா விடுதலை போராட்டத்தின் போது சுயேட்சி இயக்கம் என்ற எண்ணம் முதன் முதல்ல 1905 வந்தது.
ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களால் பின்னர் 1920ல காந்தடிகள் வந்து ஓகே அப்படிம்பாங்க. இது எப்படின்னா ஒத்துழைமை இயக்கத்தில் புறக்கணிப்பும் எது வரும். சுயேட்சை என்பதோட பொருள் ஒருவரது சொந்த நாடு அப்படிங்கிற தத்துவம். 1922 குணாவில் மகாதேவ் கோவிந்தரானடை வந்து அவங்களோட சொற்பொழிவில் வந்து சொல்லுவாங்க, இந்த சிந்தனை வந்து பிரபலப்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ராணையோட கருத்துப்படி ஒருவர் சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் அந்த பொருட்களோட பயன்பாடு குறைவான மனநிறைவை தந்தாலுமே அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். 1920ல காந்தடிகள் இதை தான் அனைத்து இந்தியர்களும் தங்கள் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைத்து அவங்க காந்தடிகள் இதை வந்து கடமை அப்படிங்கிறதுல கொண்டு வந்திருப்பாங்க. காந்தடிகளை பொறுத்த மட்டும் சேசி அப்படின்னா ஒருவர் தனது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவதுங்கிறது மட்டுமல்ல, அவங்க எப்படி சொல்றாங்கன்னா சேசி நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம் அது வெகு தொலைவிலிருந்து கிடைப்பவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகேயுள்ள சுற்றுப்புறத்தில் இருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்த வேண்டும். இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அதே நான் அங்கே வெளியில இருந்து வரது ஒதுக்கி நம்ம இந்தியாவில் உள்ளதை மட்டும் அதுவும் பக்கத்தில் உள்ளதுதான் தொழில்கள் எங்கு தேவைப்படுங்கன்னா அங்கே அவர்கள் திறம்பட முழுமையாக செயல்பட சேவை செய்ய முடியும் அப்படின்னு காந்தடிகளோட சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் வந்து சேசி இயக்கம் வந்து ஆக்கப்பூர்வமான சேசி சமிதிகள் அடுத்து சாத்விக செயலற்ற எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மூணு இதில் செயல்படும். ஃபஸ்ட்டு ஆக்கப்பூர்வமான சேசி. ஆக்கப்பூர்வமான சேசி திட்டம் அப்படின்னா சுய உதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உதவுது. இந்த இதுதான் என்ன பண்ணுறோம் சுயாட்சிக்கான மாற்று நிறுவனங்களை கட்டமைப்பதில் கவனம் செலுத்தினது. ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் இருந்து முழுமையாக விடுதலை பெற்ற சுய ஆட்சி அப்படிங்கிறது. இவங்க வந்து சுய வலிமை உள்ளவர்களாக மக்களை வந்து தாங்கள் வந்து சுய வலிமை உள்ளவர்களாக ஆட்சி கொள்ள வேண்டிய தேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த தனி சிறப்புடையவர்களை ரவீந்திரநாத் தாகூர் இவங்க வந்து அவருடைய எழுத்துக்கள் மூலமாக இந்த கருத்துக்கள் வந்து பிரபலமடைய செய்தாங்க. சுய உதவி ஆத்ம சக்தி எனும் ஆக்க திட்டங்களை வந்து தாகூர் வந்து அடிக்கோடி சொல்லுதாங்க. சுய பொருளாதார வளர்ச்சிக்கு கல்வி வந்து தாய்மொழியில வழங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசப்படுங்களா அடுத்து மக்களை பெருமளவில் ஒன்று திரட்டுறதுக்கு இந்த முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க. இது மூலமா முஸ்லிம் விவசாயிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆகியோருடைய தனது தளத்தை விரிவுபடுத்த இயலாமல் போனதால் இது வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸா செயல்பட முடியல. சமய தொண்டர்கள் பெரும்பாலும் கச்சேரிந்து மத்திய தர வர்க்கத்தினர் இந்து உயர் வகுப்பிலிருந்து அணி திரட்டப்பட்டிருந்தாங்க. சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுக்கட்டாயமான முறைகளை கையாண்டாங்க. அந்நிய பொருட்களை வாங்குவோரை சமூக புறக்கணிப்பு செய்வது சாதாரணமாக நடைபெற்று தான். சாதி அமைப்பு மூலமா ஏனைய தேசிய அமைப்புகள் வழியாகவும் மேற்கொண்டாங்க. அடுத்து சாத்விக செயலற்ற எதிர்ப்பு. வங்க பிரிவினை ரத்து செய்வதற்கான அறிகுறிகள் தென்படலை அப்படிங்கிறதுனால 1906ல் இருந்து சிறுத்தை இயக்கம் வந்து மாற்றம் பெற்றது. நாடு முழுவதும் அரசியல் சுதந்திரம் அதாவது சுயராஜ்யம் அப்படிங்கக்கூடிய கருத்து வந்து ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சிட்டு இந்த சமயத்துல சுயராஜ்யம் தான் வேண்டும் அப்படின்ட்டு. சேசி செயல்பாடுகள் வந்து அரவிந்த கோஸ் பிபின் சந்திரபாஸ் போன்ற தலைவர்கள் ஏனைய தீவிர தேசியவாத தலைவர்களாலும் கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. அவர்களோட புதிய வழிகாட்டுதலின் கீழ் சேசி நிகழ்ச்சி நிரல்ல அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளி கல்லூரிகளை புறக்கணிப்பது, நீதிமன்றம் புறக்கணித்தல், பட்டங்களை துறந்து விடுதல், அரசு பணிகளை கைவிடுதல், ஆங்கிலேயர்கள் அடக்குமுறை தாங்க இயலாத அளவுக்கு சென்றால் ஆயுத போராட்டத்தையும் மேற்கொள்வது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவங்க துணிஞ்சாங்க. இந்த இயல்புகள் கொண்ட போராட்டங்கள் மிக பெரும் அளவிலான மக்களை திரட்டுவது அவசியம். மதத்தோடு பண்டைய பாரம்பரிய பெருமைகளையும் இணைத்துக் கொள்வது இந்த இயக்கத்தோடு மிக முக்கிய கூறுகளாக அமைஞ்சது. இதுல வந்து மொத்தம் மூணு இதாக பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆக்கப்பூர்வமான சேசி. இந்த ஆக்கப்பூர்வமான சேசில வந்து சுய உதவிக்கு முக்கியத்துவம், சுயாட்சி மாற்று நிறுவனங்களை தான் கட்டமைக்கணும் அப்படிங்கிறது, கல்வி வந்து தாய்மொழியில் வழங்கப்பட வேண்டும், ஆத்மசக்தி அப்படிங்கிறது
ஆக்கத் திட்டங்களை வந்து அடிக்கோடிட்டு ஒவ்வொரு இதாக நம்ம மக்கள் அவங்களாகவே செய்யணும். அனைத்துமே ஜவுளி, கைத்தறி, துணி, சோப்பு, மண்பாண்டம், தீப்பெட்டி, தோல் இந்த பொருட்களை வந்து சேர்த்து விற்பனை நிலையங்களும் ஆரம்பிச்சிருக்கு. தவான் சொசைட்டி மூலமா, விடுவெளி கழகத்தின் மூலமா, தேசிய கல்லூரியும் அதுக்கான கழகம் உருவாக்குறாங்க. தேசிய கல்வி கிணப்பு அடுத்து இந்த தேசிய கல்லூரி வருமா, அடுத்த சமிதிகள்னா தொண்டர்களை வச்சு உள்ளூர் அளவில் சர்வீஸ் பண்ணுது. அது அந்த உடற்பயிற்சி அளித்து அவங்களுக்கு நோய் தாக்கம், பஞ்சம், சேவையாட்சி, பிளாக் உரங்களோட சேர்த்து செஞ்சு பரப்புரை செய்யணும், அந்த மாதிரி ஏற்பாடு வந்து பண்ணுவாங்க. மக்களால் பெருமளவில் முஸ்லீம் விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இதில் அந்த அளவுக்கு பங்கு பெறலை. அதனால் இது தோல்வி அடைஞ்சிது, மொதலும் தோல்வி அடைஞ்சிது. ஏன்னா இது வந்து வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இல்லைன்னு ஒன்று சமீதி, இதுவும் தோல்வி அடைஞ்சிது. சாத்துக்கு செயலச்சு எழுதியிருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்து தீவிரவாதிகள் அரவிந்த கோஷ் இந்த ஆக்கஸ் சார்பான செயல்பாடுகள் வந்து இவங்க எதிர்த்துட்டாங்க. இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. அந்த நிகழ்வில் கன்னியாபுரத்தில் புறக்கணிக்கணும், அரசு பள்ளி கல்லூரி எல்லாத்தையும் புறக்கணிக்கணும், நீதிமன்றம் புறக்கணிக்கணும், எல்லாத்தையுமே கைவிடணும், துறந்து விடணும். ரொம்ப அதிகமாக போனால் சேர்த்தி ஆயுதம் தாண்டி போராட்டம் வேணும், சுயராஜ்யம் அப்படிங்கிறது வேண்டும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து தீவிர தேசியவாதம், லால் பால் பால் அப்படின்வாங்க. இவங்க மூணு பேர் தான், மகாராஷ்டிரம், வங்காளம், பஞ்சாப், மூன்று இதுலேயுமே இவங்க தான் ரொம்ப முக்கிய இதாக இருந்தாங்க. அரவிந்த கோஷ் மத்திய சிறாக்கு, இதில் போக மத்திய சிறாக்கு முக்கிய தலைவர் வந்து அரவிந்த கோஷ். இவங்க வந்து மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் ரெண்டு பேருமே ஆங்கில ஆட்சியோட தீமைகளை நன்கு உணர்ந்தவங்க தான். மிதவாதிகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, விண்ணப்பம் நால்வரை சமாதானம் செய்து இந்தியாவை சீர்படுத்தி விடலாம் அப்படின்னாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறதுனாங்க, பிரிட்டிஷ்காரங்களை நம்ப முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தீவிர தேசியவாதிகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேரரசுக்கு சாதகமான வச்சு விட்டு தர மாட்டாங்க. அதனால அவங்க ஒருபோது நம்மளுடைய அந்த வேண்டுதல் விண்ணப்பம் கொடுக்கறதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க மாற்ற ஆரம்பித்தாங்க. அரசியல் நெருக்கடியோட தன்மையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ட்டு. என்னதான் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருந்தது. அடுத்து தீவிர தேசியவாதம் வந்து பெரும்பாலான நேரங்களில் தீவிர தேசியவாதம் அறவழி போராட்ட முறைகளில் கட்டுந்து கிடந்ததிலும் இந்த தன்மை வெளிப்பட்டது. அவங்க தீவிர தேசியவாதிகள் அமைதியான வழியையும் ஆரம்பிச்சிருக்காங்க. 1905 ஒரு சமயம் அரவிந்த கோஷ்ட ஒருவர் வந்து நாட்டுப்பற்றி உடையவராக ஆவது எவ்வாறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து சுவரில் தொங்கி இந்திய வரைபடத்தை காமிச்சு, இங்கே இந்த வரைபடத்தை பார்த்தியா, அது வந்து வரைபடம் அல்ல, பாரத மாதாவோட உருவப்படும், அது வந்து நகரம், மலை, ஆறு, காடு எல்லாத்தையுமே அவருடைய உடல் உருவாக்கி இருக்கு, அவருடைய குழந்தைகள், அவருடைய பெரியும் சிறிதுமான நரம்புகள், பாரதத்தின் வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தர்கள் அவரை வழிபடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அரவிந்த கோஷ். அடுத்து சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, திலகர் வந்து சுயராஜ்யம் அப்படிங்கிறதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருந்தது. ஃபர்ஸ்ட் தீவிர தேசியவாத தலைவர்களோட பொதுவான குறிக்கோள் சுயராஜ்யம் அப்படிங்கிறது தான். ஆனால் சுயராஜ்யத்தினுடைய அந்த பொருள் குறித்து வேறுபட்டாங்க அவங்க கருத்துல. திலகருக்கு வந்து சுயராஜ்யம் அப்படின்னா நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களோட கட்டுப்பாடு, அதனால் சொந்த மக்களோட நிர்வாகம் என்பது மட்டும் தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாங்க. பிபின் சந்திரபால் வந்து சுயராஜ்யம் அப்படின்னா அந்நிய ராஜ்யிலிருந்து முற்றிலும், இவங்க பிபின் சந்திரபால் இவங்களோட கருத்துக்களே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒவ்வொருவரும். அடுத்து வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரம் இந்த பகுதிகளில் வளர்ந்து வந்த புரட்சிகர தேசியவாதம் குறித்து ரெண்டு பேருமே வேறுபட்டாங்க. தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதம் வந்து வேறுபட்டாங்க. மிதவாத தேசியவாதிகள் வந்து புரட்சிகரவாதிகள் வந்து
குறை கூறி விமர்சனம் செய்தாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் வந்து அவங்க மேலே அனுதாபம் கொண்டாங்க. ஒருத்தர் வந்து குறை கூறாங்க, ஒருத்தர் அனுதாபம் கொண்டாங்க. ஆனால் அரசியல் படுகொலை, தனிநபர் பயங்கரவாதத்தை தீவிர தேசியவாதிகள் அங்கீகரிக்கவில்லை. இது நோட் பண்ணிய ஒன்று. தேசபக்த புரட்சியாளர்களோட நோக்கங்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதில் தீவிர தேசியவாதிகள் மிக்க கவனத்தோடு இருந்தாங்க. இந்து மத நம்பிக்கைகளால் முலாம் புத்தப்பட்டு வலியுறுத்தி சொல்லப்பட்ட தேசபட்சம் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளலை. இதில் அவங்க பண்ண ஒரு இது வந்து என்ன அப்படின்னா, அந்த குர்கா பூஜை, ரக்ஷபந்தன், அடுத்து விநாயகர் சதுர்த்தி திருவிழா, அந்த மாதிரி இது கணேச சதுர்த்தி, அதை எல்லாத்தையுமே இதில் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே இந்து மத சாயல் பூசி இருப்பாங்க. அதாவது மக்களுக்கு நம்பிக்கை அப்போதான் வரும் அப்படிங்கிறதுல அது மிகப்பெரிய தோல்வியாகிரும். தங்கள் முந்தைய தலைவர்களுடைய தேசிய தலைவர்கள் சமூகத்தோட பெரும்பகுதி மக்களை ஊடுருவ தவறிட்டாங்க. 1908 முதல் தேசியவாதம் சரிய தொடங்கியது. 1907 சூரத்துழவு அதுக்கான முக்கிய காரணமாக இருந்தது. சூரத்துழவு இது அடுத்து 1906 மிண்டோ பிரபு வந்து இந்திய அரசு பிரதிநிதி. 1906 யார் வரோ மிண்டோ, இவர் வந்து தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையில நிலவிய கடத்து வேற்றுமையை மேலும் தீவிரமடைய வச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு 1906 கல்கத்தாவில் நடக்கு. அப்போ வந்து மிதவாதிகளோட கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நவ்ரோஜ் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. பெரசமித்த தலைமையிலான பல மிதவாத தேசியவாதிகள் தேர்தலில் தோற்கடிச்சப்பட்டாங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க மிதவாதிகள். அப்போ தான் முஸ்லீம் லீக் வரும். இந்த 1906 டிசம்பர் அந்த இதில் டாக்காவில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு முதல்ல பேசியிருப்பாங்க. அந்த டாக்கா மீட்டிங் எடுத்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 1906 நம்ம ஒரு குழு மாதிரி ஆரம்பிப்போம், நம்மளோட தேவைகளை சொல்லுவோம் அப்படின்னு கருத்து. இல்லை கரெக்டு தான், நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருந்துக்கலாம். கம்பைன் கனெக்ட் பண்ணது 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளோட கோரிக்கையை வச்சு தாதாபாய் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால ஓரளவுக்கு பிளவு அப்பவே தவிர்த்திருப்போம். பெருசமத்த தலைமையிலான பல மிதவாத தேசியவாதிகள் தேர்தலில் புறக்கணிச்சு தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி தொடர்பான 4 தீர்மானங்களை வந்து தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றிருப்பாங்க. சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி, இதே 4 இருக்கு. சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, 4 தீர்மானம். காங்கிரஸோட அடுத்த மாநாடு வந்து தீவிர தேசியவாதிகளோட கூட்டம் எது அப்படின்னா புனா. அங்கே திட்டமிட்டிருக்கோம். ஆனால் கல்கத்தா மாநாடு முடிவில் அச்சம். இந்த கல்கத்தா மாநாட்டில் வந்து 1906 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுயராஜ்யம் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸோட ஒரு நோக்கம் அப்படிங்கிறதையுமே இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சுயராஜ்யம் தாதாபாய் நவ்ரோஜி, அது முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து கல்கத்தாவில் உள்ள அச்சம் அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மிதவாதிகள் வந்து மாநாடை வந்து சூரத்துக்கு மாற்றணும் அப்படின்னு இருப்பாங்க. அடுத்த தலைவர் யாரு, இதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். மிதவாத தேசியவாதிகள் வந்து ராஸ்பிகாரி கோஸ் என்பதற்கு எதிராக ராஸ்பிகாரி கோஷ வேட்பாளராக அறிவிச்சிருப்பாங்க. தீவிர தேசியவாதிகள் வந்து லாலா லஜபதி ராயோட பெயரை முன்மொழிஞ்சிருப்பாங்க. இதில் 4 லட்சபதி ராய் வந்து பிளவு ஏற்பட்டு அப்படின்னே போட்டியிட மறுத்துருவாங்க. 1906 கல்கத்தா மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த 4 தீர்மானங்களை பின்பற்றுவதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி, இதுதான் இந்த கேள்வி தான் பிரச்சனையை ஏற்படுத்தினது. பெரோசமெத்தா அவங்க தான் தலைவராக இருப்பாங்க, ராஷ்டிரி கோஷ்டு. பெரோசமெத்தா வந்து இந்த தீர்மானங்கள் நிகழ்ச்சி நிலையில இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டங்களை வந்து எதிர்கொள்ள தீவிர தேசியவாதிகள் ராஷ்டிரி கோஷ் தலைவராக தேர்ந்தெடுப்பதை எதிர்க்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த டிசம்பர் 1980 உருவான காங்கிரஸ் இப்போது மிதவாதி தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் ரெண்டு குழுவாக பிரிஞ்சு சூரத்தில் பிளவு ஏற்பட்டோம். ஃபுல்லாக மேக்தா காங்கிரஸ் ரெண்டு காங்கிரஸாக பிரிஞ்சிடும். அதிக விஸ்வத்தோட நடந்துட்டாங்க ஆங்கிலேயர்கிட்ட. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் மேக்தா காங்கிரஸ் அப்படின்ட்டு அழைச்சது. 1908 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டுமே கலந்து கொண்டிருப்பாங்க. இது நோட் பண்ணியது. தங்களுடைய விசுவாசத்தை மீண்டும் வலியுறுத்தினாங்க. ஆங்கில ஆட்சிக்கு சவாலாக இருக்கும் என்னென்ன காங்கிரஸ் இவர் வலுவச்சு அரசியல் சார்ந்தார்.
மனு வச்சு போயிட்டு இருந்ததுல. அது மட்டும் இல்லாம தலைவர்கள் எல்லாருமே சிறையில அடைச்சிருப்பாங்க. அடுத்து இந்த சமயத்துல புரட்சிகர தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்து வளர ஆரம்பிச்சது. அதிகமா கொஞ்சம் ரெஸ்ட் வேணுமா ஆரம்பிக்குமா? அப்படியே சாத்தி போடுங்க. அப்படியே இருக்கட்டு. புரட்சிகர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம் வந்து 1908 தீவிர தேசியவாதம் சரிச்சு ஆரம்பிச்சது. அந்த சுரத்லவும் எடுத்து மிதாவதி திருவாதி ரெண்டுமே தனித்தனியா பிரிஞ்சிட்டாங்க. 1908 வந்து மிதாவதிகள் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருந்த நேரத்துல இவங்க வந்து இளைஞர்கள் வந்து எதுக்கு ஆரம்பிக்காங்க, ஃபர்ஸ்ட் மிதவாதிகளோட அப்ரோச் சரியா இல்லை அப்படின்ட்டு தீவிர தேசியவாதிகள் வருவாங்க. தீவிர தேசியவாதிகள் வந்து இளைஞர்களை வந்து ஒரு பாத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற தவறு தாங்க அப்படிங்கறதுனால இவங்க வர்றாங்க புரட்சிகர தேசியவாதிகள். 1870 விவேகானந்தர் வந்து அந்த உடலை வந்து நல்லா வலுப்படுத்தணும் அப்படின்ட்டு அக்காரா அப்படின்னு உடற்பயிற்சி நிலையங்கள் வந்து நிறுவ ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒரு நம்ம உடம்பு நம்ம பலத்தை வீரம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். அது பங்கிம் சந்திர சட்டர்ஜியோட ஆனந்தமத்து நாவலும் இந்த வங்காள புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. அதை படிச்சிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த வந்தே மதம் பாடல் தான் தேசிய இயக்கத்தோட கீதமாயிடுச்சு, நம்ம தேசிய பாடலாம் மாறிடுச்சு. இந்த தேசிய இயக்கம் வந்து தோன்றதுக்கு 3 காரணிகள் இருக்கு. அந்த வன்முறை, தனிநபர் வன்முறை எல்லாம் இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து பொறுமை இழந்து கொண்டிருந்த இளைஞர்கள், இளைஞர்களோட பொறுமை வந்து ஓரளவுக்கு மாற்றதுக்கு வந்து அவங்களால முடியலை. தீவிரத்தை சேர்ந்த தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அடுத்து இளமை மக்களுக்கு தலைமை ஏற்று அவர்கள் வந்து ஒரு நீண்ட கால வெகுஜன போராட்டத்தை ஈடுபடுத்துற தீவிரத்தை சேவாதிகள் வந்து தோல்வி. புரட்சிகர செயல்பாடு வந்து இந்தியாவோட வீரத்தை மீட்டெடுக்கணும் கருத்தா கருதி அதை வந்து அப்படியே எழுச்சி பெற ஆரம்பிச்சிட்டு அது போக இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொலை பண்ணுறது, அதே மாதிரி ஆங்கிலேயர்கள்ட்ட வந்து சொத்துக்களை கொள்ளை அடிக்கிறது, கொலை இந்த ரெண்டுதுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. முதல்ல அழிப்பு குண்டடிப்புகளுக்கு, இந்த அழிப்பு குண்டடிப்புகளுக்கு வந்து சம்மந்தப்பட்டது வந்து குஜிராம் போஸு, பிரபுலா சாக்கி இவங்க ரெண்டு பேருமே அந்த இது ரிலேட்டடாக கொலை. இவர் வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா பிரபுலா சாக்கி தற்கொலை பண்ணிடுவாரு, குஜிராம் போஸ்க்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அழிப்பு குண்டடிப்புகளை கூட தான் அரவிந்த கோஸ்னு தொடர்பு, அரவிந்த கோஸ் இவங்களுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு சப்போர்ட்டா வாதாடுறது வந்து சித்திரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அடிக்கடி கேட்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் இந்த புரட்சிகர இயக்கங்கள் வந்து 1902 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்ன ரகசிய அமைப்புகளா இருந்தது. புரட்சிகர தேசியவாதத்தோட கடவுள் வந்து ஆரம்பிக்கும். இதுல வந்து ஜதீந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த கோஷோட சகோதரன் பரிந்தர்குமார் இவங்க தான் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி அப்படின்னுட்டு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. புலின் பிகாதி தாஸ் அப்படிங்கிறவரோட முயற்சியால டாக்கால உருவாக்கியிருக்காங்க அனுசீலன் சமிதி. 1906 உருவாக்கியிருக்காங்க டாக்கால, அதுக்கு முன்னையே கல்கத்தாவில் உருவாகியிருக்கு. கல்கத்தாவில் ஜதீந்திரநாத் பானர்ஜி, அடுத்து பரிந்தரகுமார் இவங்க ரெண்டு பேரும் தான் அனுசீலன் சமிதிங்கிறத உருவாக்கியிருக்காங்க கல்கத்தாவில். அடுத்து புலின் பிகாரி தாஸ் அப்படிங்கக்கூடியவர் வந்து டாக்கால அனுசீலன் சமிதியை 1906 உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அனுசீலன் சமிதியோட ஒரு இதழ் வந்து வார இதழ், வார இதழ் நோட் பண்ண வேண்டியது. அந்த வார இதழ் வந்து விகாந்தர் அப்படிங்கக்கூடியது. கல்கத்தா அனுசீலன் சமிதி தான் அவங்களோட செயல்பாடுகளை இது வந்து நோட் பண்ணணும். கல்கத்தா அனுசீலன் சமிதி அவங்க தான் முதல் செய்தி கொள்ளைய ஆரம்பிச்சிருக்காங்க 1906 எங்க சங்கூர்ல. அதே ஆண்டுல கேம் சந்திர கனங்கா வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இராணுவ பயிற்சி பெறதுக்காக பாரிஸ் போயிருப்பாங்க. 1906 ரிட்டர்ன், 1908 ரிட்டர்ன் வருவாங்க. 1906 பாரிஸ் போயிட்டு அங்க அணுகுண்டு தயாரிக்கிறது அதை பத்தி படிச்சுட்டு வருவாங்க கேம் சந்திர கனங்காங்க. 1908 நாடு திரும்பி அவர் வந்து மலிக்கலா அப்படின்னு பேசல ஒரு நிமிஷம்.
சேம் சந்திர கனகா தான் பாரிஸ்க்கு போயிட்டு அங்க ராணுவ பேச்சு பெற்று மணித்தலா திரும்பி நாடு திரும்பி மணித்தலா அப்படிங்கிற ஒரு பண்ண வீட்டுல ஒரு மத சார்பற்ற பள்ளியும் குண்டுகளை தயாரிக்க ஒரு தொழில்கூடத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி செவ்வியல் நூல்களை பத்தி அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பேச்சு போராட்டக்காரர்கள் வந்து டக்ளஸ் கிங்ஸ் போர்டு அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரியை கொள்வதற்கு திட்டமிடுறாங்க. முதல்ல இதோட பொறுப்பு வந்து ரெண்டு பேர்கிட்ட கொடுக்காங்க. குஜிரான் போஸு 18 வயசு, பிரபலா சாஸ்திரி 19 வயசு, இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த இது ஒப்படைக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1908 ஏப்ரல் 30 எப்போ ஒப்படைக்காங்க, 1908 தான் அந்த முடிவு பண்ணுறாங்க. ஒரு ஏப்ரல் 30ஆம் தேதி அந்த டக்ளஸ் திங்க் அவரை கொடுத்ததுக்கு பதிலாக வேற ஒரு ரெண்டு பெண்களை வந்து கொண்டிருப்பாங்க. இந்த வழக்கில் கைது செய்வாங்க, பிரபலா சாஸ்திரி வந்து தற்கொலை செஞ்சிருவாங்க, குஜரான் போஸ் கைது செய்து தூக்கில் போட்டுருவாங்க. இந்த இது ரிலேட்டடு, இந்த இன்சிடென்ட் ரிலேட்டடாக தான் ஏப்ரல் 30 நடக்கும் அரவிந்த கோஷை கைது பண்ணிடுவாங்க. அவரோட சகோதரர் பரிந்தர் கோஷை கைது செய்யப்படுறாங்க. மேலும் 35 பேர் இதில் சித்ரஞ்சன் தாஸ் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்ல இவங்களுக்கு பேராக வாதாடுறாங்க. இந்த அடிப்பு துண்டடிப்பு வழக்கில் எல்லாத்துக்குமே தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அரவிந்த கோஷ் வந்து சதியில ஈடுபட்டதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து விடுவிச்சிருந்தாங்க. அரவிந்த கோஷ வந்து விடுவிச்சிருந்தாங்க. அதனால அரவிந்த கோஷ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லா அதையுமே விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு மாறி போயிருந்தாங்க. இதுதான் அரவிந்த கோஷ். அவர் தான் பாண்டிச்சேரியில 1950 வரைக்கும் அங்கே தான் இருந்து மரணமடைவாங்க. அடுத்து பரிந்தர் கோஷ், உல்லாஸ் கர்தர் இவங்க எல்லாத்துக்குமே மரண தண்டனை விதிப்பாங்க. திருப்பி ஆயுட்கால தண்டனையை மாற்றி நாடு கடத்தல் தண்டனையை மாற்றி ஆயுட்கால நாடு கடத்து இந்த தன் வழக்கு வந்து ஒரு வருடம் நடைபெற்றிருக்குமா. மிகப்பெரிய ஒரு உல்லாஸ் கர்தர், உல்லாஸ் கர்தர். அடுத்து விசாரணை அரவிந்த கோஷ் ஆயுதமேந்தி, அரவிந்த கோஷ் வந்து ஆயுதமேந்தி ஒரு புரட்சியை முன்னெடுக்கணும்னு முன்னெடுப்பதற்கான முயற்சியை ஏற்படுத்திருக்காங்க. நான் அவங்களோட கருத்து லாஸ்ட் வரைக்கும் நடைபெற்றிருக்காங்க. அடுத்து பிராமணர்கள், இந்த புரட்சிகர இயக்கம் வந்து மோஸ்ட்லி பிராமணர்கள், காயஸ்டர், வைசியர் இந்த மூன்று உயரவுக்கு சேர்ந்தவங்களால தான் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து ஆங்கிலேயரோட அடக்குமுறை 1908 டிசம்பர் மாதம் முதல்ல மிண்டோ மார்லி வந்து அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை வந்து அறிவிக்காங்க. வகுப்பாத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க, இந்து முஸ்லீம் வந்து பிரிக்கிறதுக்காக. இந்த இதில் நோட் பண்ணோம் அப்படின்னா மிதவாத தேசியவாதிகள் மட்டும்தான் இருப்பாங்க, தீவிர தேசியவாதிகள் வந்து ஈடுபட மாட்டாங்க. மிதவாத தேசியவாதிகள் வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு ஓகே அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்ப்பாங்க, அதிகாரத்தை எதுவும் மாற்றிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொன்ன மாதிரி பிரிவினையை வந்து ஏற்படுத்துவதாக அமைஞ்சது வகுப்பாய் பிரதிநிதித்துவம். அது மட்டும் இல்லாமல் பல சட்டங்கள், 1908 வந்து செய்தித்தாள் சட்டம் ஒன்று போட்டிருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அரசுக்கு அகைன்ஸ்டாக செய்திகளை வெளியிடக்கூடாது அப்படின்னு குற்றம் செய்ய தூண்டு, மக்களுக்கு வந்து குற்றம் செய்ய தூண்டுற மாதிரி அரசுக்கு அகைன்ஸ்டாக வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அச்சகங்களோட சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்யலாம் அப்படின்னு. இதனாலும் ஆங்கில விமர்சனங்கள் எதையுமே வெளியிட முடியாது. செய்தித்தாள் சட்டம், அடுத்து இந்திய பத்திரிகை சட்டம், இதுதான் என்ன அப்படின்னா பிணைத்தொகையை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்தது, கட்டாயமாக்குனாங்க பிணைத்தொகையை கட்டுறது. அடுத்து இந்திய குற்றவியல் சட்டத்திலையும் திருத்தம் மேற்கொண்டு விசாரணையின்றி யாரையினாலுமே கைது செய்யலாம் அப்படிங்கக்கூடியது. இது எல்லாமே நடக்கப்படும் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப பாதிப்பேற்படுத்தும். இந்த புரட்சிகர செயல்பாடுகள் வந்து வங்காளத்துல இருந்து பஞ்சாப் யூபிக்கு அப்படியே கொஞ்சமா மூவ் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்ததான் அந்த மீரட்ல சதிகளுக்கு, கான்பூர் சதிகளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு தான் வரும். அடுத்து தமிழ்நாட்டுல ஸ்ரேசி ஸ்ரேசிய இயக்கம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். தமிழ்நாட்டில் சேசி இயக்கம், தமிழ்நாட்டில் சேசி இயக்கம் அப்படிங்கிறது வந்து மெயினாக திருநெல்வேலி தான் இடம்பெறுது. ஏன்னா திருநெல்வேலியில் தான் அப்போ திருநெல்வேலியில் தூத்துக்குடியெல்லாம் சேர்ந்து அப்படி தானே இருந்தது. அங்கே தான் கப்பல் முதல்ல இருந்தாங்க. அடுத்து கோரல் அந்த மில்லாலை தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நடந்துருக்கு.
தமிழ்நாட்டில் வந்து ஏற்பட்ட அந்த இசை இயக்கம் வந்து அனைத்து இந்திய பண்புகளையும் பெற்றிருந்தது. அதே சமயம் அது வந்து தமிழ் உணர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமையால் ஆதரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் ரெண்டு பேருக்கு இடையே ரொம்பவும் டிவைடு இருந்தது, பிரிவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டில் வட்டார மொழி சொற்பொழிவு இந்த சமயத்தில் வந்து என்ன அப்படின்னா வட்டார மொழியில் சொற்பொழிவு வந்து ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிது. வங்க பிரிவினைக்கு எதிர்மையாக கூட்டங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்துலையும் அப்படி நடந்துட்டு இருக்க பேசல மெரினா பீச்சில் தான் அடிக்கடி கூட்டம் நடக்கும். அங்கே வந்து வட்டார மொழியில் அங்கே ஸ்பீச் கொடுப்பாங்க. அப்படி வட்டார மொழியில் ஸ்பீச் கொடுக்கறது வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வெகுஜன அரசியலையும் தாக்கத்தை ஏற்படுத்தினது. ரெண்டு பேசு மெரினா கடற்கரையில் சேசி கூட்டங்கள் வந்து வழக்கமாக நடப்படும். அதே மாதிரி மூர் மார்க்கெட்டு, அது எங்கே இருக்குது மூர் மார்க்கெட்டு? ஆமாம், மூர் மார்க்கெட் பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கும். ஆகாட்டி அஞ்சு அங்கே தான் அதிகமாக அந்த ஸ்பீச்சஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேஸில் 1905-07 இந்த காலப்பகுதியில் காவல்துறையோட அடிக்கை வந்து இருக்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள் ஆபத்தானவங்க, அவங்களோட நடவடிக்கை வந்து ஆட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பொது இடங்களில் ஐரோப்பியர்கள் வந்து மாணவர்களால் வந்தே மாதிரம் அப்படிங்கிற முழக்கம் சொல்லியே அவங்கள வாழ்த்தியிருக்காங்க அவங்க பிரிட்டிஷ்காரங்களையே. 1907-07 சென்னைக்கு வராங்க பிபின் சந்திரபால். அவங்க வந்து சென்னை மெரினா கடையில் உரையாற்றுவாங்க. அப்படி அந்த இந்த மாதிரி தலைவர்கள் உரையாற்றுறது இங்கே இருக்கக்கூடிய இந்த வட்டார மொழியில் இருக்கக்கூடிய இது எல்லாமே தமிழகம் மூலம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினது. அடுத்து பேகுசி வந்து சேசி நீராவி கப்பல் கம்பெனியை உருவாக்குனாங்க. 1906-06 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலோட கடற்பயணம் முச்சுமைக்கு எதிராக சேசி கப்பல் கம்பெனி ஒன்று நடத்தணும் அப்படின்ட்டு தீர்மானிக்காங்க. பேகுசி மொத்தம் ஸ்வேசி ஸ்கீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்ட்டு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பதிவு பண்ணிட்டு 1,000,000 அப்படின்னு இருக்கு முதலீடு. அந்த 1,000,000 வந்து 40,000 பங்கா ஒரு பங்கு 25 ரூபா அப்படின்னு சொல்லி அப்போ எல்லா பக்கமே ரொம்ப பேர் சேர்ந்து விற்காங்க. அதுக்கு கண்டிஷன் இந்தியா இலங்கை ஆசிய நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை விற்பனை செய்யணும் அப்படின்ட்டாங்க. அவங்களோட கப்பல் வந்து SS கலியா, SS லாவோ அப்படின்ட்டு ரெண்டு நீராவி கப்பல் வாங்கியிருக்காங்க. இந்த செய்தி வந்து என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட சேசி இயக்கத்தை மேலே எல்லா பக்கமே பரப்ப ஆரம்பிச்சது இந்த விதம். இது ரொம்ப அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். எனக்கு பெயினாக இருக்கா ரெண்டு நீராவி கப்பலை வாங்கி இதுதான் வங்காளம் எல்லா பக்கமுமே பரவ ஆரம்பிச்சுட்டு இதை வந்து வங்காளத்தினுடைய பத்திரிகைகள் எல்லாமே எழுத ஆரம்பித்தாங்க. அடுத்து இந்தியாவோட வளமான நம்ம தமிழ்நாட்டோட அந்த வரலாறு, வளமான வரலாறு, இந்தியாவோட பண்டைய கால கடற்பயண பெருமை எல்லாத்தையுமே மீண்டும் அறிக்கை நம்ம திருப்பியும் பண்ணுதோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சாரங்கள்லாம் அனுப்புனாங்க. எல்லா பக்கமும் கொண்டு பிரச்சாரம் பண்ணது எல்லாமே இந்த இதில் கப்பல் இதில் வந்து கப்பல் நிறுவனத்தோட வெற்றியை பற்றி திலகர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேசரி மராட்டா அப்படிங்கக்கூடிய பத்திரிகைகளை எழுதியிருப்பாங்க. அரவிந்த கோஷும் இதை பாராட்டியிருப்பாங்க. இந்த இதில் அதிக பங்கு வச்சிருந்தது பாண்டித்துறை, யாரும் ஹாஜி பக்கீர் முகமது இவங்க ரெண்டு பேரும் தான் அதிக பெரிய பங்கு ராம்நாடு. ஹாஜி பக்கீர் முகமது பாண்டித்துறையர் அப்படிங்கிறவரோட தலைமையில தான் 4வது தமிழ் சங்கம் நடந்திருக்கு. இவங்க தான் 4வது தமிழ் சங்கத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமா இருந்திருப்பாங்க. இந்த கப்பல்லாம் எங்க இருக்கும் தொடர்ந்து ஆங்கில நிர்வாகம் வந்து சேசி கப்பல் கம்பெனியை கண்டுக்கிடல. பட் ஆனால் அதுக்கு இருந்த ஆதரவு பெருக பெருக இனவெறி இனவெற்றுமை ஒருதலை பட்சம்தான் நடந்துட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். இது சூரத் மாநாட்டில் வந்து பங்கு பெற்ற தலைவர் வராங்க. வேகுசி சுப்பிரமணியம் அவங்களா வேகுசி வராங்க.
ஊர் திரும்பும்போது அடுத்து இங்கே வந்து ஒரு பேச்சாளர் தேவை அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது சுப்பிரமணிய சிவாவை தூத்துக்குடி கடற்கரையில் வச்சு சந்திச்சாங்க. இவங்க எப்போவுமே ரெண்டு பேரும் ஒன்றா அந்த இதில் மார்ச் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து மீட்டிங் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அந்த பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாங்க. மக்களுக்கு எதை பற்றி சொல்கிறாங்கன்னா சுதேசினா என்ன, எப்படி புறக்கணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட்டங்களை பேசுகிறாங்க. இவங்க கூட்டத்தட்ட அரசு ரொம்ப கண்காணிக்கும். 1908 வந்து குரல் மின் தொழிலாளர்கள் வந்து ரொம்ப படுமோசமாக நடத்தப்படுறாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு நியூஸ் வருது. இவங்க வந்து ஃபஸ்ட்டு போய் பேசி பார்க்குறாங்க அங்கே உரிமையாளர்கள்ட்ட வாய்ப்பில்லைன்னு தொழிலாளர்கள்ட்ட சொல்லி வேலை நிறுத்தம் நடக்கு. மார்ச் 1908 வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. அந்த வேலை நிறுத்தம் ஈடுபடுறது வந்து ஒரு திட்டமிட்ட வேலை நிறுத்தம் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. தேசிய செய்தி பத்திரிகைகள்லாம் இதை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா ஆலை உரிமையாளர்கள் வந்து ஒன்றுமே சொல்லலை, இதை பற்றி கண்டுக்கிறாமலே இருந்தாங்க. அடுத்து லாஸ்ட் என்னாச்சு அப்படின்னா வேலை நிறுத்தத்தை கொடுக்கறதுக்காக அரசு வந்து தலைவர்கள் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூதுக்குழு ஃபுல்லாகவே ஆர்டர் போடுறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா இதை தொழிலாளர்கள் முதலாளி அவங்க எதுவும் பேச்சுவார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் லெவலில் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சுட்டு சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு ஏற்று கொடுதோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்தினது வங்காளத்தில் தீவிர தேசியவாதிகள். அதை பற்றி வங்காள செய்தி பத்திரிகை அரவிந்த கோஷோட வந்தே மாதம் அந்த பத்திரிகையில் கச்சரிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கி இருக்கு. இது சிவராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடி இதுதான் அப்படின்ட்டு அரவிந்த கோஷ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்திய தொழிலாளியும் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரதியார் அரசு இது அரவிந்த கோஷ் சொல்லியிருக்காங்க வந்தே மாதிரி போயிருக்காங்க. அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க பத்திரிகை மூலமா கவிதை மூலமா இந்திய தமிழ்நாட்டில் இந்தியா பிறகு தேசிய வளர்ச்சி வந்து ரொம்ப உத்வேகமாக இருந்தாங்க. முதல் முதல்ல நம்ம ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிற கூட ஒரு 5 பேர் சேர்ந்து தான் த ஹிந்து அப்படின்னு சொல்லி இந்த மேகசின் உருவாக்குவாங்க. தி ஹிந்து மற்றும் சேஷன் திறன் உருவாக்குவாங்க. ஹிந்து வந்து இங்கிலீஷு, சேஷன் திறன் வந்து தமிழில், தமிழில் வெளியிட்ட முதல் தினசரிய சேஷன் திறன் தான். இந்த பத்திரிகை வந்து 1906 பர்சனல் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க பாரதியார். அடுத்து சேஷன் வந்து தேசியவாதிகளோட செயல்பாடுகள் குறித்து பேபுசி ஆட்சி உரைகள் பற்றி தெளிவாக வெளியிட்டு இருந்தது. ஏன்னா அந்த சேஷன் திறனோட ஆசிரியராக பாரதியார் இருப்பாப்புல. அடுத்து இப்போ பேருமே 1904 சுப்பிரமணிய பாரதியோட சேஷன் பத்திரிகையோட துணையாசிரியராக பணியமைச்சிருப்பாங்க. அப்போதான் ஒவ்வொரு தான் எழுதுவாங்க. பாரதி சக்கரவர்த்தினியிடம் மாத இதழையும் பணியாற்றிருப்பாங்க. இந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழ் வந்து பெண்களோட மேம்பாட்டுப்பானது. இந்த சேஷமித்திரன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லாத்தையும் பற்றி எழுதினாங்க. சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது வந்து பெண்களோட மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தது தான். இந்த ரெண்டு நிகழ்வுகள் வந்து சுப்பிரமணிய பாரதிக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினது. நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஐராந்து பெண்மணி அவங்க விவேகானந்தரோட சீடரான நிவேதியா அப்படிங்கிறவங்க சந்தித்தது. அவங்களை வந்து குருமணி அப்படின்னு தான் பாரதியார் சொல்லுவாங்க. ஆசிரியர் குருமணி தான். 1905 தான் சந்திப்பாங்க. அடுத்து வந்து ஆங்கில ஆட்சியை எதிர்கொள்ள பற்றி தீவிர தேசவாதி இவங்க ரெண்டு பேருக்குமே இருந்த கருத்து கருத்துமே இல்லாமல் இருந்ததா ரெண்டு பேருக்குமே அதை தான் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. அடுத்து சட்டத்திற்கு உட்பட்ட முறைகளை பின்பற்ற குடும்பத மிதவாத தேசியவாதிகளை யாசித்தவர்கள் என தீவிர தேசியவாதிகள் வந்து நியமனம் செய்தாங்க. என்ன பாப்பா இந்த சட்டத்திற்கு உட்பட்ட முறைகளை பின்பற்ற விரும்பிய மிதவாத தேசியவாதிகள் வந்து யாசிப்பவர்கள் அப்படின்ட்டு தீவிர தேசியவாதிகள் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. பாரதியார் வந்து புதிய அணுகுமுறையை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆக்டிவா அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால இவங்க வந்து தீவிர தேசியவாதிகளை பின்பற்றுவதற்கு முடிவு எடுப்பாங்க. இவங்களுடைய அரசியல் குருமை திலகர் தான். அதனால திலகர் எழுதின ஒரு புத்தகம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டெனட் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ட்டு அந்த புத்தகம் தமிழ்ல வந்து மொழியாக்கம் பண்ணி எழுதியிருப்பாங்க. டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி 1907 கருத்து. அடுத்து சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்ற ஒரு
சின்ன புக்கையும் வெளியிட்டிருப்பாங்க பாரதியார். பாரதியார் வந்து இந்தியா போன்ற ஒரு வார இதழையும் ஆசிரியராக பிணைச்சிருப்பாங்க. அடுத்து வேலுசி சுப்பிரமணிய சிவா வந்து கைது. பிபின் சந்திரபால் வந்து 1907 மார்ச் 9 வந்திருப்பாங்க. மேலேயே பார்த்துக்கோங்க, பிபின் சந்திரபால் 1907 அந்த டைம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க எனக்கு, அப்போ தான் வருவாங்க. விடுதலை செஞ்சு அவங்க வந்து சுயேசி விடுதலையானது வந்து இந்த சுயேசி தினமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, மார்ச் 12 தேசத்துறவு குற்றம் சார்ந்து அவங்களுக்கு வந்து கைது பண்ணியிருப்பாங்க. இது வந்து உள்ளூர் மக்களுக்கு வன்முறை அளவுக்கு போயிருந்தது. அவங்க சுயேசி இயக்க தலைவர்களை கைது செய்திருந்தாங்க. இதனால மக்கள் வந்து எதிரிய வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கையில் தடையெடுப்புகள் நடத்தினாங்க. திருநெல்வேலி நகரசபை கட்டடம் காவல் நிலையத்தில் தீ வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே நூற்பாலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. 1908 ஜூலை 7 குற்றம் வந்து உறுதி செய்யப்பட்டு தேச துறவு தண்டனை மூலமா ஃபுல்லாக மொத்தமாக இவங்களை சிறையில் அடைச்சிருப்பாங்க. ஜி சுப்பிரமணியம் அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பாங்க. சிவாவுக்கு 10 ஆண்டு நாடு கடத்தல் மற்றும் தண்டனை, அதே மாதிரி வேவசிக்கு 20 ஆண்டு ஆயுள் தண்டனை. வேவசி அரசு எதிர்த்து பேசினாங்க அப்படின்ட்டு கூட ஒரு ஆயுள் தண்டனை அப்படி போய்கிட்டு இருக்கோம். அடுத்து திருநெல்வேலி போராட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு அரசு தீவிரத்துடன் இந்த திருநெல்வேலி நடந்த போராட்டத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக அவங்க எஃபெக்ட் எடுத்திருப்பாங்க. அடுத்து காவல்துறை தண்டனை வரி மக்கள் தண்டனை வசூலிச்சிருப்பாங்க. ஆஸ் படுகொலை இது வந்து தூத்துக்குடியில் சேசி முயற்சிக்கான அதாவது புரட்சிகர தீவிரவாதிகள் அவங்க ஏன்னா இப்போ தீவிர தேசியவாதிகள் வந்து கைது செய்யப்பட்டு அவமானப்படுத்த அதை பார்த்துட்டு வாஞ்சாதன புகக்கூடியவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சியில் இருப்பாங்க. ராபர்ட் ஆஸ்டர் புகக்கூடிய வந்து ஜூன் 6, 11 மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொண்டு தானும் சுற்றுருவாங்க. வாஞ்சிநாதன் 1980 பிறந்தவங்க. இவங்க எந்த சங்கம்னா பாரத மாதா புகக்கூடிய ஒரு சங்கம். இந்த பாரத மாதா புகக்கூடிய சங்கத்தில் தான் உறுப்பினராக இருப்பாங்க. புரட்சிக்குறை தேசியவாத குழுவில் அவருக்கு ஒரு உறுப்பினர் அவரும் ஓகே அவர்தான் கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கி பயிற்சி வந்து வேவை சுப்பிரமணியம் தான் பாண்டிச்சேரியில் வழங்குவாங்க. மணியாச்சியில் ஆசை சுட்டு கொண்டுட்டு அவங்களும் சுட்டு கொண்டுருவாங்க தன்னையே. அடுத்து இந்த புரட்சிக்குறை தீவிரவாதிகள் எல்லாருமே மோஸ்ட்லி இங்கே ரன் பண்ணிட்டு பாண்டிச்சேரியில் போய் தஞ்சமடைஞ்சிருவாங்க. பாண்டிச்சேரியில் தான் தலைமையாக வேவை சுப்பிரமணியர் அவங்களாம் இருந்திருப்பாங்க. பாண்டிச்சேரி வந்து குழுவினர் குறித்தும் அவர்களது நடவடிக்கை பற்றியும் காலநேரத்துக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்தியாவில் அந்தளவுக்கு ஃபேமஸாக எதுவுமே நடப்பாங்க. 1908 அந்த டைம் தான். அடுத்து 1914 முதல் ஆண்டு வரம்புறோம். 1914 தான் தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கும். 14-18 வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இயக்கம் மேலும் வந்து தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கும். 17 பண்டிகை வருவாங்க. அடுத்த கட்டம் பேரரசருக்கு எதிரான வேவு சுப்பிரமணிய சிவா வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் சில பகுதி, அதாவது சுப்பிரமணிய சிவாவுக்கும் இவங்க வேவசிக்கும் ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டுவது அது எப்போது ஆனாலும் சரி, மிக மோசமான குற்றம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த மாகாணத்தில் இவ்வகைப்பட்ட வழக்குகளை இதுதான் முதல் வழக்கு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த குற்றம் கால் உண்டுவதற்கு எந்த மாகாணங்களிலெல்லாம் இடத்தை பெற்றுவிட்டதோ அவைகளில் இப்போதைய நிலைமைகள் மிகவும் தண்டனைகளான சில மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 1 அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறதே இருந்தது. தகுதியற்றவருக்கு வழங்கப்பட்ட சலுகை என்ன சுட்டிக்காட்டுவதாக தோன்றது. தண்டனையோட குறிக்கோளானது குற்றவாளிக்கு மட்டுமல்ல அவருடைய முன்னுதாரணத்தை பின்பற்றுவதையும் மற்றவருக்கும் அச்சமூட்டுவதாக அமைய வேண்டும். ஏறத்தால் ஒரு புரட்சியாக முடிந்துவிட்ட ஒரு அரசு எதிர்ப்பு இயக்கத்தை கையாள வேண்டி இருக்கு. கலகங்களை அடக்கும் போது இழக்கப்பட்ட உயிரிழப்புகளுக்கு தார்மீக அடிப்படையில் இவர்களே பொறுப்பாவார் என்று அவர்களை கைது செய்தல் உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கைது பண்ணதுக்கு அந்த துப்பாக்கி கலவரம் நடக்கும்.